So the applications of dimension analysis la nama second application paaka porom. Second application enna na to check the correct relation between the physical quantities. So physical quantities ikkada irukkakoodiya relation correct ah irukudhan check panna. For example, V is equal to U plus AT. V final velocity, U initial velocity, A acceleration, T time. இது கரெக்டாக செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், விக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா, மீட்டர் பர் செகண்ட், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எல் டி மைனஸ் ஒன், யூ அதுவும் இனிஷியல் ஸ்பீட், இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கு என்னதான் வரும், எல் டி மைனஸ் ஒன். AT acceleration LT minus 2 into T time T. So enna varum, LT minus 1. So pathina dimensional formula V, U and AT ellathukku ore maari irukku. So this equation represents correct relation between V, U and AT. V and U and AT. So, இந்த மூணு கிடைக்கக்கூடிய ரிலேஷனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒன் மோர், ஹாஃப் எம் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். இதை செக் பண்ணலாம். ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸுக்கெல்லாம் டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. எம் மாஸ் கேபிட்டல் எம், வி ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி என்ன, எல்டி மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ. ஸோ அப்போ என்ன வரும், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஸோ இது வந்து ஆஃப் எம்வி ஸ்கொயருக்கு. நெக்ஸ்ட் எம்ஜிஹெச், எம்முக்கு கேபிட்டல் எம், ஜி ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எல்டி மைனஸ் டூ, ஹெச் ஹைட், ஹைட்டுக்கு என்ன எல். ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஸோ போத் ஹாவ் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம் இஸ் கரெக்ட், ஆர் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். அனதர் ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு half mv square, half mv square minus half mu square. So in the first part, force into distance, force is again a dimensional formula, ml t power minus 2, distance l. So m l square t power minus 2, l into l, l square. Half mv square. So half is a constant, அதுக்கு dimensional formula கிடையாது. m மாஸுக்கு capital m, v l t minus 1 over 2. So m l square t power minus 2. நெக்ஸ்ட் ஹாஃப் எம் யூ ஸ்கொயர், யூ இஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஹாஃப் வந்து கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லை. எம்முக்கு எம், யூக்கு பதிலாக எல்டி மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ. அப்போ என்ன வரும், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஸோ சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் கரெக்ட். ஸோ இப்போது டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம்.
to derive the or to deduce relation among the physical quantities. Physical quantities கடையில் எப்படி relation இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது என்ன எடுத்துக்கலாம்னா, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், டு டெரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் மூவிங் வித் வெலாசிட்டி வி இன் அ சர்க்குலர் ரேடியஸ் ஆர். To derive an expression for centrifugal force F acting, centrifugal force F acting on particle of mass M moving in a circular path of radius r with uniform velocity V. So, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கிளுக்கும் அந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிளுக்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். மூவ் ஆகும்போது அந்த சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, தி சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இந்த பார்ட்டிக்கிளோட மாஸ், பவர் எவ்வளோ தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம், அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி வி பவர் பி அண்ட் ரேடியஸ் பவர் பிக்கு மேலே ஒய்னே வச்சுக்கலாம், வெலாசிட்டி பவர் ஒய் அண்ட் ரேடியஸ் பவர் ஜெட். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொண்டு வரணும்னா, வி ஹேட் டு இன்ட்ரடியூஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் எக்ஸ் வி பவர் ஒய் அண்ட் ஆர் பவர் ஜெட். So from the given problem, நாம் என்னெல்லாம் அசியூம் பண்ணிக்கிறோம், இந்த பார்ட்டிக்கிளோட இந்த பார்ட்டிக்கிள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் எதையெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், பார்ட்டிக்கிளோட மாஸ், சப்போஸ் இண்டிபெண்ட் பேராமீட்டர் நம்ம செலக்ட் பண்ணாலும் இல்லை த்ரூ அவர் கால்குலேஷன் இட் வில் பி ரிமூவ், மாஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கிள், ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிக்கிள் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, எஃப் ப்ரொபோர்ஷனல் டு எம் பவர் எக்ஸ், வி டோன்ட் நோ தி பவர் ஆஃப் எம், அது எக்ஸ்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி பவர் ஆஃப் வெலாசிட்டி தெரியாது ஒய்னு வச்சுக்கலாம், பவர் ஆஃப் ரேடியஸும் தெரியாது ஆர்னு வச்சுக்கிறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவாலிட்டி சிம்பிள் கொண்டு வரணும்னா, ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அது கே. இப்போ வாட் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எஃப்? ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ என்ன எழுதுவோம்? எம்எல் டி பவர் மைனஸ் டூ. Next, dimensional formula for M, capital M, for velocity, LT minus 1. இதெல்லாம் நம்ம போன கிளாஸஸில் பார்த்துருக்கோம், முந்தின கிளாஸஸில் அதை ரெஃபர் பண்ணிங்க. ரேடியஸ் ரேடியஸுங்கிறது லென்த்து தான் குறிக்கும், ஸோ எல், இவ்வளோதான். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிட்டோம்னா ஈஸியாக நம்ம ரிலேஷனை டெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் வரக்கூடிய ரிலேஷன் இங்கே எழுதுறேன். எஃபுக்கு பதிலாக என்ன போடலாம்? எம்எல்டி பவர் மைனஸ் டூ.
is equal to k ku da dimensional formula adu appadi vittralam m power x so m ku dimensional formula capital m so v power y v vand enna lt minus 1 lt minus 1 whole power y into r power z r ku enna l l power z so m power x இத பவர் கொண்டு வந்தீங்கன்னா l power y into t power minus y next l power z பாருங்க m power x l power y into l power z l power y plus z into t power minus y இது வந்து எதுக்கு ஈக்குவல் ml t power minus 2 m னா m power 1 L na L power 1 equating powers so powers equate pannunga inge M power 1 inge enna irukku x therefore x is equal to 1 inge L power 1 inge L power y plus z appo y plus z is equal to 1 இங்கே t க்கு பவர் மைனஸ் 2 இங்கே t க்கு பவர் மைனஸ் y அப்போ என்ன சொல்லலாம் மைனஸ் 2 மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் கேன்சல் y இஸ் ஈக்குவல் டு 2 y வேல்யூ தெரிஞ்சுனா அதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 2 ல என்ன 2 பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 1 z இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 மைனஸ் 1 அப்போ z வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு மைனஸ் 1 ஸோ இப்போ நமக்கு மூணு வேல்யூமே தெரியுது எக்ஸும் தெரியும் ஒய்யும் தெரியும் ஜட்டும் தெரியும் அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வில் கெட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிக்கிள் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் பாருங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் எக்ஸ் எக்ஸ் வந்து 1 அப்போ எம் பவர் 1 v power y, y வந்து 2, v square, r power z, r power minus 1, r power minus 1 denominator கொண்டு வந்தீங்கன்னா plus 1 ஆயிரும் அப்போ k into mv square by r, so centrifugal force கான formula, f is equal to k into mv square by r, இந்த constant ஓட வேல்யூவை experimental ஆக கண்டுபிடிக்கணும் so experimental செஞ்சு, experiments செஞ்சு இந்த constant ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் தி எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைண்ட் வேல்யூ ஆஃப் தி கான்ஸ்டன்ட் இஸ் 1 எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும் இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கங்க பட் லேட்டர் சர்க்குலர் மோஷன் பற்றி டிஸ்கிரைப் நாங்கள் படிக்கும்போது அங்கே இந்த கே ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால் இது எப்படி ஒன்று வந்தது நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் ஸோ அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்வி ஸ்கொயர் பை ஆர் நெக்ஸ்ட் time period of a pendulum so pendulum ah theriyum or solid mass bob idha vandu fixed position la vechi or thread moolama connect pannirukku indha bob ah இதை வந்து ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா ஆஸ்லேட் ஆகும் ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு ஆஸ்லேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதோ அதுக்கு பேர் தான் டைம் பீரியட் இந்த டைம் பீரியட் எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் டி ப்ரொபோர்ஷனல் டு இந்த பாபோட மாஸ் மாஸ் ஆஃப் தி பாப் எக் அதோட பவர் எக்ஸ் தென் length of this wire அதோட பவர் ஒய்னு வச்சுக்கலாம் தென் இங்கே மோஷன் இருக்கிறனால இந்த பாபோட மோஷனை கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணும் அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கிராவிட்டி அட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட ஸ்பீடு மாறலாம் ஸோ அதனால் ஜி பவர் செட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ தீஸ் ஆர் தி த்ரீ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்ன டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் ஸோ டி டைம் பீரியடுக்கு டீக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா டி தான்
M க்கு capital M, L length capital L, acceleration due to gravity G, LT minus 2. So அதை ஈக்குவேட் பண்ணுங்க. T க்கு பதிலாக என்ன போட போகிறேன், இதை வந்து ஈக்குவல் டு எழுதிங்கன்னா T இஸ் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட் இன்ட்டு எம் பவர் எக்ஸ் எல் பவர் ஒய் ஜி பவர் செட். ஸோ T இஸ் ஈக்குவல் டு T பவர் 1 தான். கேக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாம் விட்டுருங்க, எம் பவர் எக்ஸ் கேபிட்டல் எம் பவர் எக்ஸ் எல் பவர் ஒய், ஸோ எல் பவர் ஒய் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது எல்டி மைனஸ் 2 ஹோல் பவர் செட். ஸோ இங்கே எம் இருக்கு ஆனால் இங்கே எம் இல்லை, எப்படி கொண்டு வரலான்னா எம் பவர் ஜீரோன்னு கொண்டு வரலாம். இங்கே எல் இருக்கு இங்கே எல் இல்லை, அது எல் பவர் ஜீரோன்னு கொண்டு வாங்க. எனிதிங் பவர் ஜீரோ இஸ் 1, ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு டி தான். ஸோ இங்கே எம்முக்கு பவர் எக்ஸ் இங்கே எம்முக்கு பவர் ஜீரோ, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணுறோம், இங்கே எல் பவர் ஒய் இங்கே எல் பவர் ஜீரோ, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து இதை எக்ஸ்பேண்ட் சாரி இதை நம்ம ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது, இது இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணல. எம் பவர் எக்ஸ் எல் பவர் ஒய் இது என்ன எழுதலாம், எல் பவர் ஜெட் இன்ட்டு டி பவர் மைனஸ் 2 ஜெட், ஒய் எல் பவர் ஒய் இன்ட்டு எல் பவர் ஜெட் எல் பவர் ஒய் பிளஸ் ஜெட் டி பவர் மைனஸ் 2 ஜெட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு தான் ஜீரோன்னு சொல்ல முடியும். எல் பவர் ஒய் பிளஸ் ஜெட் இங்கே எல் பவர் ஜீரோ. அடுத்தது டி பவர் இங்கே 1 இருக்கு இங்கே மைனஸ் 2 ஜெட், மைனஸ் 2 ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1, அப்போ ஜெட் எவ்வளோ மைனஸ் 1/2, அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஒய்க்கு பவர் 1/2ன்னு வந்துருச்சு, எக்ஸ் ஜீரோ ஜெட்டும் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டைம் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், என்ன டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஜீரோ. ஸோ மாஸ் ஆஃப் தி பாபட் டிபெண்ட் ஆகி இல்லை, எல் பவர் ஒய் ஒய் எவ்வளோ 1/2, ஸோ எல் பவர் 1/2, ஜி பவர் ஜெட் ஜெட் எவ்வளோ மைனஸ் 1/2. இப்போ ஏ பவர் 1/2னா என்ன மீனிங், ரூட் ஏ. பி பவர் மைனஸ் 1/2னா என்ன அர்த்தம், அது 1/b பவர் 1/2ன்னு எழுதலாம், அப்போ 1/ ரூட் பி. ஸோ அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஜீரோ இஸ் 1 ரூட் எல் பை ரூட் ஜி, ஆர் கே இன்ட்டு ரூட் எல் பை ஜி. இந்த கே வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்கணும், அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு கே வேல்யூஸ் டைம் பீரியடுக்கு என்ன, தேர்ஃபோர் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. இதுதான் சிம்பிள் பெண்டலத்தோட டைம் பீரியடுக்கான ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா ரிலேஷன்ஷிப்ஸை டெரைவ் பண்ண முடியும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ரெஸ் லைக் பட்டன் and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 9486377825. Thank you.